Hi kiddies, how are you? Or if fine? I hope you fit and healthy. Okay da. Nama pona varam enna lesson paathom thought science la taking care of my body paathom. Appadi thana? Innikki paathu adhe lesson la நம்ம என்ன செஞ்சோம் பாதி தான் பார்த்தோம் அப்படி தானடா இன்னைக்கு நாம மிச்ச பாதியை பார்க்க போகிறோம் என்னென்ன டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் தெரியுமா டேக்கிங் கேர் ஆஃப் அவர் சென்ஸ் ஆர்கன் தென் நெக்ஸ்ட் டாபிக் குட் டச் அண்ட் பேட் டச் ஓகேவா நெக்ஸ்ட் டாபிக் அண்டர்ஸ்டாண்டிங் தட் வி ஆர் டிஃப்ரெண்ட் அப்படின்ற டாபிக் மூணு டாபிக் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன சொன்னால் டேக்கிங் கேர் ஆஃப் அவர் சென்ஸ் ஆர்கன்ஸ் சென்ஸ் ஆர்கன்ஸ்னால் என்ன அப்படின்னாடா உணர்வு உறுப்புகள் ஏற்கனவே வந்து நீங்கள் படிச்சுருப்பீங்க அப்படி தானே உணர்வு உறுப்புகள் அப்படின்றது மெயின் சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து ஃபைவ் இருக்குது சரிங்களா என்னென்ன சென்ஸ் ஆர்கன் அப்படின்னா த ஐஸ் த இயர்ஸ் த நோஸ் த டங்க் த ஸ்கின் சரிங்களா இதுதான் வந்து சென்ஸ் ஆர்கன்ஸ் இதில் நாம் ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்பிளைன் ஆக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா த ஐஸ் சரிங்களா த ஐஸ் most delicate organs we should wash our eyes daily with fresh water அப்படினு சொல்றாங்க அதாவது வந்து என்ன அப்படினா நம்மளுடைய ஐஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு சரிங்களா நம்ம வந்து கண்ணை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா டெய்லி வந்து ஃப்ரெஷ் வாட்டர் வச்சு என்ன செய்யணும் கழுவணும் சரிங்களா அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா we should not rub or touch டர்ட்டி ஃபிங்கரோட கண்ணை என்ன செய்யக்கூடாது இது இப்படி கசக்குவோம் இல்லையா அதெல்லாம் செய்யக்கூடாது சரிங்களா ஏன்னா கை ஃபுல்லாக என்ன இருக்கும் ஃபுல்லாக தூசியாக இருக்கும் அதோட நாம் என்ன செய்யக்கூடாது கண்ணை வந்து தேய்க்கக்கூடாது அப்படி தேய்ச்சோம் அப்படின்னா கண் வந்து பாதிப்படையும் சரிங்களா அடுத்து வி ஸ்டடி ஆர் ரீட் இன் ப்ராப்பர் லைட் ஒரு ப்ராப்பரான லைட்டில் தான் உட்காந்து நம்ம என்ன செய்யணும் படிக்கவோ எழுதவோ செய்யணும் சரிங்களா ஐஸ் வந்து ரொம்ப முக்கியமான பார்ட்டு ஸோ அதை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது ஐஸ் வந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது என்னடா ஐஸ் வந்து நம்மளை வந்து எதையாவது ஒன்று பார்க்குறோம் ஏதாவது ஒன்று தூசி இப்போ கண்ணுக்குள்ளே வருது அப்படின்னா அதை உடனே வந்து நம்ம என்ன செய்யும் அந்த கண்ணு இமைகள் வந்து வேகமாக மூடிக்கிறோம் அப்படி தானே அந்த கண்ணை நம்ம எப்படி இருக்கணும் நம்ம எல்லாத்தையுமே பார்க்குறது கண்ணு ரொம்ப முக்கியம் நம்மளுடைய பாட்டில் அதனால் நம்ம கண்ணை பாதுகாப்பாக வச்சுக்கணும் சரிங்களா சரி ஓகே செகண்ட் என்ன ஆர்கன் சொன்னோம் த இயர்ஸ் சரிங்களா த இயர்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா காது காதை வந்து ஏதாவது ஷார்ப் பாயிண்டடு ஆப்ஜெக்ட் இருக்கும் இல்லையா அதை வச்சு குடையக்கூடாது சரிங்களா எதை வச்சு குடையணும் அப்படின்னா எண்டம்ஸ் அதாவது வந்து காது குடையிற பட்ஸ் இருக்கும் இல்லையா அதை வச்சு நாம் வந்து என்ன செய்யலாம் க்ளீன் பண்ணிக்கலாம் தேவையில்லாமல் காதை வந்து என்ன செய்யக்கூடாது குடையக்கூடாது அதே மாதிரி லவுட் சவுண்டாக வரும்போது நாம் என்ன செய்யணும் அப்படின்னா க்ளோஸ் அவர் இயர்ஸ் ஓகேவா இயர்ஸை வந்து என்ன செய்யணும் க்ளோஸ் பண்ணிக்கணும் ஏன்னா லவுடாக வரும்போது சவுண்டு லவுடாக வரும்போது காது வந்து என்ன செய்யணும்னா பாதிக்கும் சரிங்களா அது உள்ள ஜவ்வு எப்படி இருக்குன்னா ரொம்ப மெல்லுசாக இருக்கும் ஸோ நாம் வந்து லவுட் சவுண்டாக வரும்போது அந்த ஜவ்வு வந்து என்ன செய்யணும் அதிரும் சரிங்களா அதிர்றது நமக்கு தெரியாது ஆனால் உள்ளே வந்து என்ன செய்யும் அதிரும் அப்போ சீக்கிரமாக காது கேட்கக்கூடிய நிலைமையிலேருந்து மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது சரிங்களா காது கேட்காம ஆகும் இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி நிலைமைக்கு போக வாய்ப்பு இருக்குது அதனால் லவுட் சவுண்டாக வந்தால் இயர்ஸை வந்து என்ன செய்யுங்க மூடிக்கோங்க சரிங்களா ஓகே ஒன் தேர்ட் ஒன் ஆர்கன் என்ன அப்படின்னா நோஸ் நோஸ் நோஸால் தான் நம்ம என்ன செய்கிறோம் சுவாசிக்கிறோம் அப்படி தானடா ப்ளோ யுவர் நோஸ் எவ்ரி மார்னிங் வென் யூ ஃப்ரெஷ் யுவர் டீத் ஒவ்வொரு தடவையும் நாம் பல்லு விளக்கும் போது பல்லு விளக்குறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய நோஸை வந்து ப்ளோ பண்ண எப்படி அப்படின்னா இந்த சைடு வழி மிஸ் இழுக்கிறேன்னா அப்புறம் இந்த சைடு வழி விடணும் அதே மாதிரி இந்த சைடு வழி இந்த சைடு இந்த துவார வழி என்ன செய்யணும் காற்றை இழுக்கணும் இந்த துவார வழி இழுத்துட்டு இந்த துவார வழி விடணும் சரிங்களா இப்படி மாற்றி ஒவ்வொரு நாளும் நாம் பல்லு வளர்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சுவாச பயிற்சி செஞ்சோன்னா நோஸ் வந்து பாதுகாப்பாக இருக்கும் நம்மளுக்கு வந்து ஏர் பிரீத்திங்கும் நல்லாயிருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டங்க் த டங்க் க்ளீன் யுவர் டங்க் வித் டங்க் கிளீனர் அதாவது என்ன செய்யணுமா நம்முடைய டங்க் நாக்கு இருக்குது இல்லையா அதை வந்து டங்க் கிளீனர் இந்த எப்படி இழுப்பாங்களடா அதை வச்சு டெய்லி வந்து
க்ளீன் பண்ணணும். எப்படி அப்படின்னா, எவ்ரி டைம் யூ ப்ரெஷ் யுவர் டீத், அதாவது நம்ம பல்லு வளர்க்க எப்பெல்லாம் பல்லு வளர்க்குறோமோ அப்போல்லாம் டங் கிளீனர் வச்சு என்ன செய்யணுமா, நாக்கை வந்து க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி ப்ரெஷ் யுவர் டீத் ட்வைஸ் அ டே, ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை வந்து என்ன செய்யணும், பல்லு விளக்கணும். எப்போ அப்படின்னா, பிஃபோர் ஸ்லீப், தூங்குறதுக்கு முன்னாடியும் காலையில் எழுந்த உடனே. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, த ஸ்கின். ஸ்கின் வந்து ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய உடம்புல, அப்படி தானே நம்மளுடைய பாடியில் இல்லை. க்ளீன் எவ்ரி பார்ட் யூஆர் டெய்லி யூஸ் க்ளீன் டவல், அதாவது வந்து நாம் டெய்லி வந்து நம்மளுடைய குளிச்சு முடித்த உடனே நம்மளுடைய ஸ்கின் என்ன செய்யணுமா, நல்ல ட்ரை டவலை வச்சு துடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வியர் த க்ளீன் ட்ரெஸ்ஸு, அதாவது வந்து நாம் வந்து என்ன செய்யணும், க்ளீன் ட்ரெஸ்ஸு, நம்ம கிளாத் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, க்ளீனாக இருக்கணும் நம்மளுடைய ட்ரெஸ்ஸு. க்ளீனான ட்ரெஸ்ஸு தான் என்ன செய்யணும், நாம் அணியணும், சரிங்களா. அதே மாதிரி சேஞ்ச் அண்டர் கார்மெண்ட்ஸ் டெய்லி அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்முடைய இன்னர் இருக்குது இல்லையா, அதை டெய்லி வந்து என்ன செய்யணும் அப்படின்னா மாற்றணும். கண்டிப்பாக டெய்லி இன்னரை வந்து நாம் வந்து மாற்றணும், சரிங்களா. அதே மாதிரி டெய்லி நாம் குளித்த உடனே நல்லா டவல் வச்சு, ட்ரை டவல் வச்சு துடைக்கணும். அதேமாரி நல்லா க்ளீன் ட்ரெஸ்ஸாக போடணும். இப்படிலாம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின் வந்து எப்படி இருக்கும்னா, பாதுகாப்பாக இருக்கும், எந்த இதுவும் போகாது. அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா, குட்டச் அண்ட் பேட் டச். அது குட்டச் பேட் டச் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து உன்னை ஹக் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்களேன், அப்போ வந்து நீ வந்து நல்ல ஒரு உணர்வோடு ஃபீல் பண்ணினா ஓகே, சரிங்களா. அதே மாதிரி உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உனக்கு ஷேக் பண்ணாங்கன்னு நினச்சிக்கோவேன், ஹேண்ட் ஷேக் பண்ணாங்கன்னா, உனக்கு வந்து கை கொடுக்குனாங்க அப்படின்னா, அதில் வந்து அவங்களுடைய கை கொடுக்கும்போது என்ன மாதிரி உன்னுடைய ஃபீலிங் இருக்குது, குட் டச்சோட அவங்க வந்து கை ஷேக் பண்ணுறாங்களா உன்ட்ட அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து என்ன செய்யணும், உணரணும். சப்போஸ் நீ ஒன்று பேட் டச்சாக உணர்ந்த அப்படின்னா, உடனே அதை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, உனக்கு யார் ப்ரொடக்ட்டுன்னு தோணுதோ அவங்கக்கிட்ட சொல்லணும். பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், அவங்கக்கிட்ட என்ன செய்யணும், பெரியவங்கக்கிட்ட உனக்கு யார் க்ளோஸாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட என்ன செய்யணும், சொல்லணும், சரிங்களா. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீ விளையாடுற, அவங்க வந்து உன்னை புல் பண்ணுறாங்க அல்லது புஷ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அவங்க டச் பண்ணும்போது அது பேட் டச்சா இல்லை குட் டச்சான்னு சொல்லி நீ உணர்ந்த அப்படின்னா, அதாவது ஒருவேளை அது பேட் டச்சாக இருந்தால் உடனே நம்ம என்ன செய்யணும், அவங்களோட விளையாடக்கூடாது, வீட்லேயும் வந்து நாம் அந்த விஷயத்தை வந்து சொல்லணும், சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டாக்டர்ஸ்ட்டை நாம் செக்கப்பு போனோம் இல்லையா, போவோம் இல்லையா, அப்போ வந்து நம்ம பேரண்ட்ஸுக்கு முன்னாடி தான் நம்ம என்ன செய்யணும், டாக்டர் வந்து செக் பண்ணுவாங்க, அப்படி தானடா. அவங்க செக் பண்ணும்போது நீ வந்து எப்படி உன்னோட அந்த உணர்வு, அதாவது தொட்டு பார்ப்பாங்க இல்லையா, உனக்கு தெரியும். இப்போ எப்பயும் வந்து ஒருத்தவங்க இப்போ அப்பா அம்மா உன்னை ஹக் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல உணர்வுகளாக உனக்கு தோணும், அப்படி தானே. அதே மாதிரி அதே ப்ராடக்டை, அதாவது பாதுகாப்பாக உணர்ற அவங்க டச் பண்ணுறத அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க டச் பண்ணுறது வந்து உனக்கு பேடாக தோணுது, பேடாக டச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி உனக்கு தோணுச்சு, ஃபீல் ஆச்சு அப்படின்னா அதை மறைக்காதீங்க. உடனே வந்து எங்கே சொல்லணுமோ பேரண்ட்ஸ்டார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கக்கிட்ட என்ன செய்யணும், சொல்லணும், சரிங்களா. எதையுமே வந்து பேட் டச்சாக உணர்ந்துட்டு நீங்கள் அதோட நிற்கக்கூடாது, தயவு செய்து சொல்லிடுங்க, சரிங்களா. அப்படி சொன்னால் தான் பேட் டச்சிலேருந்து நாம் வந்து தப்பிக்க முடியும், ஓகேவாடா. ஓகே, அதனால் நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் நிர்ணயிச்சுக்கோங்க, சரிங்களா. பேட் டச்சாக தோணுதுன்னா வெளியில் போகாதீங்க, அவங்களோட பேசாதீங்க, ஓகேங்களா. உன்னை யாராவது வந்து இப்போ பேட் டச் பண்ணிவிட்டு உன்னை அரட்டுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீ ஒன்றுமே சொல்ல வேண்டாம், அமைதியாக போயிரு. ஆனால் வீட்டில் போய் ஃப்ரீயாக பேசிகிட்டு இருக்கும்போது நீ தனியாக உன்னோட பேரண்ட்ஸ்டையோ டீச்சர்ஸ்டையோ என்ன செய்யணும், யார் உனக்கு ரொம்ப ப்ரொடக்ட்டுன்னு தோணுதோ அவங்கக்கிட்ட நீ வந்து கண்டிப்பாக சொல்லணும். அவங்க மிரட்டி வச்சாலும் நீ என்ன செய்யணும், சொல்லணும், சரியா. மிரட்டலுக்கெலாம் என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. பேட் டச்னு உணர்ந்தா அது பயப்படாமல் என்ன செய்யணும், சொல்லிடணும், சரிங்களாடா. ஓகே, தென் அடுத்து என்ன டாபிக் பார்த்தோம், அண்டர்ஸ்டாண்டிங் தட் வி ஆர் டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம். அதாவது என்ன அப்படின்னா, இவங்க வந்து எப்படின்னா, அதாவது நம்மளுக்கு இப்போ எப்படி இருக்கும், நம்மளுக்கு கண்ணு தெரியுது, காது கேட்குது, நடக்கிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து எப்படி இருக்குன்னா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், என்ன அப்படி தானே. அதாவது வந்து கால் வந்து நடக்க முடியாது. ஸோ அவங்கள நாம் என்ன செய்யக்கூடாது, அவங்கள வந்து சிரிக்கக்கூடாது, அவங்கள பார்த்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இப்போ கண்ணு தெரியாத ஒரு கிராண்ட்பா வந்து அவங்களால ரோடு கிராஸ் பண்ண முடியல அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், கையை பிடிச்சி அந்த கிராண்ட்பாவை கிராஸ் பண்ணி விடலாம், சரிங்களா. அதே மாதிரி காலு நடக்க முடியாமல் வீல் சேரில் உட்காந்துருக்காங்கன்னா
அவங்க அவங்கள வந்து நாம் என்ன செய்யக்கூடாது, டீஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? டீஸ் பண்ணுறது ரொம்ப மோசமான கேரக்டர், ஓகேவா? அதே மாதிரி கண் தெரியாமல் உன்னை வந்து இடிச்சிட்டாங்க அப்படின்னா நீ வந்து அவங்கள வந்து திருப்பி புஷ் பண்ணக்கூடாது, புல் பண்ணக்கூடாது. நீ வந்து அவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்கக்கிட்ட கனிவாக நடந்துக்கணும், சரிங்களாடா? ஓகே, நாம் இன்றைக்கி டேக்கிங் கேர் ஆஃப் மை பாடியில் என்னென்ன பார்த்தோம், சென்ஸ் ஆர்கன்ஸ் பார்த்தோம், குட் டச் பேட் டச் பார்த்தோம், அப்புறம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறவங்கக்கிட்ட எப்படி நாம் நடந்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், ஓகேவா? இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நாம் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய பாடியெல்லாம் எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணும், ஃபிட்டாகவும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு எதை சாப்பிடணும், எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணும், எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த லெசனை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இதுபடி நீங்கள் நடந்தீங்கனாலே நல்ல மாபெரும் மனிதனாக வளரலாம், ஓகேவாடா? ஓகே, எப்பயும் நான் மிஸ் சொல்கிறதா, இந்த வீடியோவை பார்த்துட்டு அதோட விட்டுறாதீங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை. தயவுசெய்து வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகே வாடா சுட்டீஸ்? ஓகே, வி வில் மீட் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.